எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூணே பொருளை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக கேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. அதை நம்ம சர்க்கரை கலந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்டை உடச்சி போட்டிங்க அப்படின்னா நல்லா பவுடராகி வந்துடும். இதுக்கு நான் மூணு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் பேக்கெட்டு, மூணு ஸ்பூன்ஸ் சர்க்கரை யூஸ் பண்ணி நல்லா பவுடராக்கி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆறின பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது செய்கிறதுக்கு நம்ம மூணே மூணு பொருள் தாங்க யூஸ் பண்ணுறோம். இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கோங்க. நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுமாரி கனமான பாத்திரம் எடுத்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பட்டர் ஷீட்டுக்கு பதில் இதுமாரி பட்டர் கவர் பண்ணி தருவாங்களா, அந்த ஷீட் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். கொஞ்சமாக இதுமாரி தட்டி விட்டுக்கோங்க. ஒரு மணல் போட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம், ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பவுலை, கேக் பவுலை நம்ம மேலே வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா கேப் எதுவும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை 30-35 மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்திருக்கான்னு பார்ப்போம். கத்தி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும். இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆறிடிச்சு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக டைரி மில்கை நான் பாலில் கலந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஊற்றிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.